ஹாய், ஹலோ எவ்ரிவன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் கோட்ஸ்பாட் தமிழ். நான் உங்கள் சந்தோஷ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோட ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வரும். சரி, வாங்க வீடியோ கிளப்பலாம். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ரெக்கர்ஷன்னா என்னென்ன பார்க்க போகிறோம். ரெக்கர்ஷன்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபேக்டோரியல்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது என்னன்னு சொல்லி பார்த்துப்போம். ஃபேக்டோரியல் வச்சு தான் ரெக்கர்ஷன்னா என்னென்ன பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல்னால் என்னென்னு பார்த்துப்போம். இப்போது 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 × 4 × 3 × 2 × 1, இதான் வந்து 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ. இப்போது வந்து 5 ஃபேக்டோரியல் 120. இப்போ 4 ஃபேக்டோரியல்னால் 4 × 3 × 2 × 1, இதான் வந்து 4 ஃபேக்டோரியல். இப்போ இதே மாதிரி தான், எந்த நம்பராக இருந்தாலும் 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டு வந்தால் அதான் வந்து அந்த நம்பரோட ஃபேக்டோரியல். இப்போ 0 ஃபேக்டோரியல் என்னென்னா 1. இப்போ இதுதான் வந்து ஃபேக்டோரியலோட கான்செப்ட். எப்பவுமே 0 வந்து ஃபேக்டோரியல் வந்து 1, மற்ற நம்பருக்கு வந்து அந்த நம்பர்லேருந்து 1 வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். இப்போது 5 ஃபேக்டோரியலில் 5 × 4 × 3 × 2 × 1 சொல்லி கொடுத்துருக்கோம். இதே வந்து நம்ம இன்னொரு மெத்தட் எழுதணும்னா 5 × 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ 5 × போட்டு நெக்ஸ்ட் வந்து 4 ஃபேக்டோரியல்னால் நமக்கு சேம் அதே வேல்யூ தான் நமக்கு வரும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 × 3 ஃபேக்டோரியல். இப்போ 4 × போட்டோம், நெக்ஸ்ட்டு 3 வந்து ஃபேக்டோரியல் போட்டோம்னா சேம் இதே வேல்யூ தான் நமக்கு வரும். இப்போது நமக்கு இன்டீஜர் வேல்யூ ஒரு நம்பர் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து 4 × 5 × சொல்லி அந்த நம்பரோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்பரே கொடுக்கல அப்படின்னா n ஃபேக்டோரியல். அப்போ நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அந்த ஃபேக்டோரியல் n × n − 1 ஃபேக்டோரியல். அப்போ என்னா 5, n − 1 4, அப்போ 4 ஃபேக்டோரியல். இப்போ வந்து n × n − 1 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல்னா என்னென்னா 5 × 4 ஃபேக்டோரியல். இது மாதிரி தான் நமக்கு வந்து வரும். இப்படி தான் வந்து நம்ம பேசிக்காக ஃபேக்டோரியல்னால் கண்டுபிடிப்போம். இதை தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ இருந்தால் தான் நம்மளால் ஒரு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ int n = நம்ம 5 எடுத்துப்போம். அப்போ தான் வந்து நம்ம பார்த்த அவுட்புட்டும் இங்கே இருக்கிறதும் சேமாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் கன்வே ஆகும். இப்போது நம்ம மெயின் மெத்தடில் system_output.println நம்ம அந்த மெத்தேடை வந்து கால் பண்ண போகிறோம். ஃபேக்ட் என். இப்போ வந்து இந்த ஃபேக்ட் என்னங்கிற மெத்தேடு வந்து கால் ஆகும். நம்ம இன்னும் மெத்தேடு வந்து க்ரியேட் பண்ணல. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த மெத்தேடு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். மேலே பப்ளிக் கிளாஸில் ஃபேக்ட். ஃபேக்டில் வந்து நம்ம ஒரு இன்டீஜர் வந்து வாங்கணும். ஸோ a சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இப்போ கர்லி பேசிஸ்க்குள்ளே நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ அந்த ஆப்ரேஷனுக்கான கமாண்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது நம்ம இன்ட்டு தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ int fact. இப்போது இங்கே கால் பண்ணுறது ஆப்ஜெக்டே இல்லாமல் கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்டாட்டிக் int fact. நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலா தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இஃப் கண்டிஷனுக்குள்ளே இஃப் n = 0 இருந்தால் நமக்கு வந்து ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1, ரிட்டர்ன் 1 சொல்லி கொடுத்துப்போம். இப்போது வேல்யூ 0 இல்லாமல் வேறு எதுவும் இருந்தால் எல்ஸ். இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலா வந்து ரிட்டனில் கொடுத்துப்போம் ஸ்ட்ரெயிட்டாகவே. நம்ம ரிட்டன் n*. இப்போ வந்து n*னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ வந்து n − 1 ஃபேக்டோரியல் வந்து நம்ம எப்படி கொடுக்க முடியும்? ஃபேக்டோரியல் சிம்பிள்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பாருங்களேன், n − 1 ஃபேக்டோரியல்னு இருக்குது. இப்போ n − 1 ஃபேக்டோரியல் பதிலாக நம்ம இன்னொரு டைம் கால் பண்ணிக்கலாமா? என்னையே இன்னொரு டைம் கால் பண்ணலாம்ல, n − 1 ஃபேக்ட். அதாவது ஃபேக்ட்டுக்குள்ளே வந்து n − 1 வந்து பேரந்தீசஸ்க்குள்ளே கொடுக்க போகிறோம். அப்படி கொடுத்தோம்னா இன்னொரு டைம் வந்து கால் ஆகி திரும்பி இதே மெத்தட் வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போது ஃபேக்ட் ஆஃப் n − 1 இப்படி கொடுத்தோம்னா நமக்கு வந்து திரும்பி வந்து அதே வந்து கால் ஆகும். இப்போது இன்புட்டில் n = 5. இப்போ n = 5 வந்து ஃபேக்டில் கால் ஆகும். கால் ஆனதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம். இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ வந்து எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே போகும்.
சாரி கைஸ் உள்ளே வந்து என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே வந்து ஏவாக சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என் கால் ஆகும்போது இங்கே ஏல வந்து வேல்யூ வந்து அசைன் ஆகும். அசைன் ஆனதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம், ஃபால்ஸ்னால எல்ஸ் கண்டிஷன் வரும். எல்ஸ் கண்டிஷனில் ரிட்டனில் வந்து 5 ஃபேக்டோரியல் ஆஃப் a-1 வந்து அப்போது ஃபேக்டோரியல் ஆஃப் 4. அப்போ திரும்பி ஒரு டைம் கால் ஆகும், திரும்பி வந்து ஏ வேல்யூ வந்து 4 சொல்லி அசைன் ஆகும். அப்போ 4 அசைன் ஆகும்போது இங்கே இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம், ஃபால்ஸாக இருக்கும். ஸோ எல்ஸ் கண்டிஷனில் 4 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 3. இப்படியே வந்து ஒரு ஒரு வேல்யூவும் மைனஸ் ஆகி வந்துட்டு ஒரு ஒரு வேல்யூவாக ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு 1 ஃபேக்டோரியல் வேல்யூ, செகண்டுக்கு அடுத்து 3rd, அடுத்து 4, அடுத்து வந்து 5. இப்படி வரிசையாக வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டாக 5 வரும்போது ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போது ஒரு மெத்தேடுக்குள்ளேயே ஒரு மெத்தேடு வந்து கால் பண்ணுறது தான் வந்து ரெக்கர்ஷன் சொல்லுவோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். அவுட்புட் வந்து 120 வந்துருச்சு. நம்ம அந்த இதில் பார்த்த மாதிரியே அவுட்புட் வந்து 120 சேமாக இருக்குது. இப்போ என்னோடய வேல்யூ வந்து 4 சொல்லி மாற்றிட்டோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ அவுட்புட் வேல்யூ வந்து 24. 4 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 24. நம்ம என் வேல்யூ எத்தனை கொடுத்தாலும் அத்தனை டைம் வந்து இந்த மெத்தேடுக்குள்ளேயே மெத்தேட் கால் ஆகிட்டே இருக்கும். அதான் வந்து ரெக்கர்ஷன். ஓகே கைஸ் ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஓகே கைஸ் சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.